So now enna pandren na enoda settings poren. Settings poittu see all settings. I'm just going to my all settings. Inge vandu general appdinu first irukku pathingala adula na konja scroll down panni keela vandhen appadina enak vandu inge I can create one signature. So ipa na vandu I will just I'll create and show you. Na adu delete panikiren. Okay, so ipa enak vandu inge oru create new nu irukku paருங்க anga na create pandren. So என்னுடைய பெயரை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ இப்போ நான் வந்து என்னுடைய சிக்னேச்சர்ல வந்து நான் வந்து ஐ வாண்ட் ஆல்வேஸ் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் தேங்க்ஸ் அண்ட் பெஸ்ட் ரிகார்ட்ஸ் போட்டு சுவாதி அப்படின்னு போட்டு என்னுடைய டெசிக்னேஷன். ஸோ இப்போ நான் கன்சல்டன்ட் அப்படின்னா நான் கன்சல்டன்ட் போட்டு என்னுடைய கம்பெனியோட பெயரை போட்டு ஆர் என்னோட டெசிக்னேஷன் ஆர் வாட் எவர் ஐ எம் எந்த என்னோட டிஸ்ட்ரிக்ட் இப்போ நான் சென்னையில் இருக்கேன்னா சென்னைன்னு போட்டு கீழே வந்து ஐ கேன் கிவ் ஒன் ஒரு கோட் என்னோட ஃபேவரட் மார்ட்டின் லூத்தர் கிங்கோட கோட் வந்து நான் இங்கே கொடுத்துட்டு அதை நான் வந்து டெக்ஸ்ட் வந்து நார்மல் இல்லை ஸ்மால் ஆக்கிக்கலாம். இது வந்து லாஸ்ட்டாக தெரியணும்னா கூட ஸ்மால் ஆக்கிக்கலாம். ஆர் இது நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லைனா கூட நீங்கள் எடுத்துடலாம். இதுலேயே நீங்கள் வந்து இல்லை இதில் எனக்கு ஒரு பிக்சர் வந்து எனக்கு ஒரு பிக்சர் இங்கே ஆட் பண்ணும் என்னோட மதியோடைய லோகோ ஆட் பண்ணும் இல்லை உங்களோட சமகிர சிக்ஷா லோகோ ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்சர்ட் இமேஜ் போயிட்டு உங்களோட இமேஜ் என்னையோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ போட்டுட்டு நீங்கள் வந்து கீழே வந்து சேவ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய செட்டிங்ஸில் சேவ் ஆகிடும். இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ஃபார் நியூ இமெயில் யூஸ், ஓகேவா, ஃபார் நியூ இமெயில் யூஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சிக்னேச்சரை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே செலக்ட் பண்ணணும். ரிப்ளை அண்ட் ஃபார்வேர்டுக்கும் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை செலக்ட் பண்ணாதான் இந்த கீழே இருக்கிற டிஃபால்ட் சிக்னேச்சரை வந்து இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபார் நியூ இமெயில் யூஸ்க்கும் நீங்கள் என்னோட சிக்னேச்சரை செலக்ட் பண்ணுங்கள். ரிப்ளைக்கும் என்னோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இதை செலக்ட் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்தாதான் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவ் ஆகும். இல்லைனா நீங்கள் போய் அடிக்கடி செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் பாருங்கள் ஐ எம் ஜஸ்ட் கிளிக்கிங். ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னுடைய இதில் வந்து இந்த இமெயில் ஐடி வந்து சாரி என்னோட சிக்னேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் சேவ் ஆகிடுது. ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் இட். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்த இமெயில் ஆட்டோமேட்டிங் யுவர் சிக்னேச்சர். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா செட்டிங்ஸ் போனோம், செட்டிங்ஸ்க்கு போயிட்டு ஜென்ரல் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோம். ஜென்ரல் செட்டிங்ஸ் போயிட்டு அங்கே வந்து நீங்கள் க்ரியேட் நியூ அப்படின்னு கொடுத்து உங்களுடைய பெயரை கொடுத்து நீங்கள் சைடில் இந்த சைடில் இருக்கிற விண்டோவில் வந்து நீங்கள் என்ன மெசேஜ் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே வந்து சிக்னேச்சர் டிஃபால்ட்ஸில் வந்து ஃபார் நியூ இமெயில் யூஸ்க்கு ரிப்ளை ஃபார்வேர்டுக்கு அதுக்கெல்லாம் வந்து உங்களோட சிக்னேச்சர் பெயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். இது இந்த ரெண்டு அதாவது இங்கே உங்களோட கிரியேட் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை டைப் பண்ணிட்டு ஃபார் நியூ இமெயில் யூஸ் ஆர் ஆன் ரிப்ளை அண்ட் ஃபார்வர்ட் யூஸ்க்கு உங்களோட இமெயில் பேர் அதாவது உங்களோட சிக்னேச்சர் பேரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணால் தான் வந்து அது சேவ் ஆகும், இட் வில் ஹேப்பன். ஸோ இதுதான் வந்து அந்த த்ரீ மேஜர் ஸ்டெப்ஸ். மேபி ஐ ஆட் த ஃபோர்த் ஸ்டெப் சேயிங் சேவ் சேஞ்சஸ், அதுவும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். So that it will be more explicit. So இது தான் வந்து இமெயிலில் வந்து சிக்னேச்சரை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்ட்.